ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாம் அலைக்கும். வெல்கம் டு சிச்சி மீஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பீஃப் ஃப்ரை ஒன்று தான். மாட்டிறைச்சி பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஃபர்ஸ்ட்டில் வந்து நான் 2 kg பீஃப் எடுத்து அதுக்கு கருவேப்பிலை, ரம்பை, மஞ்சத்தூள் அண்ட் சால்ட் சேர்த்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக உங்களுக்கு வந்து பீஃப் எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பாயில் பண்ண பிறகு வந்து உடனே அதை வந்து நீங்கள் கட் பண்ண போக வேணாம், கொஞ்சம் மாறின பிறகு வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பீஃபை வந்து நீங்கள் கட் பண்ணக்கிட்ட அந்த பீஃபில் நார் நார் மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் ஆப்போசிட் சைடில் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது ஃப்ரை பண்ண பிறகு டேஸ்டியாகவும் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். ஒவ்வொருத்தரும் இந்த பீஃப் ஃப்ரையை வந்து ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. இந்த ஸ்டைல் வந்து எங்களோட ஸ்டைல். இந்த ஸ்டைலில் நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடணும் மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி பீஃப் ஃப்ரை பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 2-3 weeks வந்து இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலும். இந்த பீஃபை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் வந்து பாயில் பண்ணுவீங்க இல்லையா, அந்த நேரத்துக்கு வந்து அதுக்கு தேவையான அளவு மட்டத்துக்கு தண்ணி சேர்த்து நீங்கள் பாயில் பண்ணுங்கள். மிச்சமாக எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை வந்து வடித்து வீசினீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற டேஸ்ட் எல்லாம் வந்து போயிட்டுரும். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து நீங்கள் பீஃப் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணுற நேத்திக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ஷேப்புக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நான் வந்து இதுக்கு 2 tablespoons மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கொள்கிறேன், சில்லி பவுடர். நீங்கள் எந்த அளவு காரம் சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்ததாக வந்து மிளகு தூள் இருக்கு இல்லையா, அது வந்து நான் கொஞ்சமாக அதையும் வந்து நல்லா இடித்து சேர்த்திருக்கிறேன். அடுத்தது வந்து சீரகம் இருக்குதே, சின்ன சீரகத்தையும் இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டில் வந்து நாங்கள் பாயில் பண்ணக்கிட்டேயும் அதுக்கு உப்பு சேர்த்தோம், இப்பையும் வந்து நாங்கள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறோம். இந்த மாதிரி நீங்களும் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து கார்ன்ஃப்ளை இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு 2-3 tablespoons மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவு குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கார்ன்ஃப்ளாரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ண பிறகு நீங்கள் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கான பேனை ஹீட் பண்ணி ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து நல்லா கொதிச்ச பிறகும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற அந்த பீஃபை வந்து இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பீஃபை ஃப்ரை பண்ணக்கிட்ட நீங்கள் பொன்னிறமாகும் வரைக்கும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. என்னென்னு சொன்னால் இது வந்து நாங்கள் கார்ன்ஃப்ளாரும் சேர்த்ததால் நல்லா கிறிஸ்பியாக வரும், சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக யம்மியாக இருக்கும். பீஃப் வந்து இந்த கலர் வந்ததும் ஆயில் இல்லாமல் நல்லா வடித்து இறக்கிக்கோங்க. நீங்கள் எங்களோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே உங்களை வந்து சேரும். பீஃப் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி முடிஞ்ச பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணின பிறகு வந்து கருவேப்பிலையும் ரம்பையும் வந்து மேலால் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான பீஃப் ஃப்ரை ரெடி. கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக அசத்தலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் இன்னொரு நியூ ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.